முடி ரொம்ப கொட்டுது, அதுவும் இல்லாமல் உங்கள் ஹேர் ட்ரை ஆகிறதுனால பிரேக்கேஜ் ஆகி நிறைய வந்து கொட்டுது, அதுவும் இல்லாமல் உங்கள் ஹேரில் இருக்க டேண்ட்ரஃப் வந்து எந்த ரெமடி யூஸ் பண்ணாலும் க்யூர் ஆகவே மாட்டேங்குது, ஹேர் ரொம்ப ட்ரை அண்ட் ரஃபாக இருக்குது, இந்த விண்டர் சீசனில் என்னால் சமாளிக்கவே முடியல, அதனால் ஹேர் கட் பண்ணலாங்கிற வரைக்கும் போயிட்டீங்களா? பயப்படாதீங்க, இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு ராப்பிஞ்சல் அளவுக்கு முடி இவ்வளோ பெருசு வளரலனாலும் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு உங்களோட ஹேர் எந்த மாதிரி இருக்கணுமோ, எந்த மாதிரி லென்த் வளரணுமோ, அந்த மாதிரி உங்களோட ஹேரை க்ரோ ஆகிறதுக்கு, ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணுறதுக்கு, சாஃப்ட் அண்ட் சில்கே அவங்க முடி இருக்கிறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம ரெமடியோட முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்தாழை, ஆலோவரா ஜெல். ஸோ இந்த மாதிரி செடி கண்டிப்பாக எல்லோரும் வீட்லேயும் இருக்கும், இல்லைனா உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது இருக்கும். ஸோ இந்த கத்தாழை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேரை சூப்பரான மேஜிக்காக வந்து மாற்ற போது. ஸோ தேவையான அளவுக்கு கத்தாழை வந்து இந்த மாதிரி ஸ்டெம் லீஃப் வந்து இருக்கும்ல, அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான எல்லோ கலர் ஃப்ளூயிட் வந்து இருக்கும் நம்ம கட் பண்ண உடனே. ஸோ கட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க. ஸோ உங்களோட ஹேர் லென்த்துக்கு எந்த அளவுக்கு கத்தாழை வேணுமோ அந்தளவுக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க. அதை ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்யூரான வாட்டரில் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா, ஸோ என்ஸை வந்து நல்லா கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சைடில் முள் மாதிரி இருக்கும் இல்லையா, அதையும் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது ரெண்டாக வந்து ஸ்லைஸ் பண்ணுற மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா ஜெல் இருக்க போது, இதை ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லை ஃபோர்க் வச்சோ இல்லை இந்த மாதிரி நைஃப் வச்சோ வந்து பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நைஃப் யூஸ் பண்ணுறீங்கன்னா கையை கட் பண்ணிக்காமல் பார்த்து வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எடுக்கிறதுக்கு, பட் நீங்கள் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுற டைம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டில் வந்து உங்களுக்கு வர்த்தாக இருக்க போது இந்த மாதிரியான ஒரு மிக்சி ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட எந்த தண்ணியும் வந்து ஆட் பண்ணாதீங்க. ஸோ பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்னா ஃபில்டர் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதில் நேச்சுரலாக வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால நீங்கள் தனியாக தண்ணி ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்போ தான் 100% பியூரான நேச்சுரல் ஆலோவரா ஜெல் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ உங்கள்கிட்ட எந்த ஃபில்டர் இருக்கோ அந்த ஃபில்டரை வச்சு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா அழகாக 100% நேச்சுரலான ஆலோவரா ஜெல் வந்து நமக்கு கீழே வந்து கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்லைம் டைப் ஆஃப் ஜெல் டைப் ஆஃப் கன்சிஸ்டன்சியில் நம்மளோட ஆலோவரா ஜெல் வந்து ரெடி ஆகிடும். ஸோ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்க போது. உங்களோட ஹேர் லென்த் எவ்வளவோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆலோவரா ஜெல்லை எப்படி கரெக்டான மெத்தடில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ஜெல்லை எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களும் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஹேரில் எந்த விதமான சிக்கும் வந்து இருக்கக்கூடாது. எதுக்காக இந்த ஸ்டெப் நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹேர் ஆல்ரெடி வந்து டீடாங்கல் பண்ணாமல் ரொம்ப சிக்காக இருக்குன்னா இதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண போகிற எந்த ரெமடியும் வந்து சீக்கிரம் ஒர்க் ஆகாது. அதே சமயம் நீங்கள் தலை குளிச்சதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப சிக்காக இருக்கிறதுனால ஹேர் பிரேக்கேஜ் ஆகி ஹேர் ஃபால் வந்து நிறையா இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு உங்களோட ஹேர் ரொம்ப சமாளிக்க முடியாமல் சிக்காக இருக்குன்னா நாம் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கையை வச்சு ஒவ்வொரு முடியாக இல்லை கொஞ்சம் கொஞ்சம் செக்ஷன்ஸ் ஆஃப் ஹேரை வந்து இந்த மாதிரி பார்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பல்லு சீப்பு இருக்கும் இல்லையா, ஒயிட் டூத் கோம் வச்சு நல்லா கோம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம எந்த ரெமடி அப்ளை பண்ணுறோமோ அது ஈஸியாக நம்மளோட ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸில் வந்து அப்ளை ஆகும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு முடி வந்து ரொம்ப சுருட்ட முடியாக இருக்குது, உங்களோட ஹேர் ஸ்ட்ரைட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா எப்போ ஹேர் ஆயில் அப்ளை பண்ணாலும் இல்லை எப்போ எந்த ஹேர் ரெமடி யூஸ் பண்ணாலும் கோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஸோ ஹேர் ஃபால் வந்து நார்மல் தான். ஸோ இந்த அளவுக்கு எனக்கு வந்து முடி கொட்டியிருக்கு, ஸோ ஹேர் ஃபால் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு நாளைக்கு 50 to 100 முடி கொட்டுறது நார்மல் தான். ஸோ இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆலோவரா ஜெல் இருக்குல்லையா, அதை உங்களோட ஸ்கேல்ப்பில் சின்ன சின்ன செக்ஷன்ஸாக பிரிச்சுட்டு எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து இருக்குது, நிறைய முடி வந்து நீட்டாக வளரணும், புதுசாக ஹேர் க்ரோத் இருக்கணும் அப்படின்னா நம்மளோட ஸ்கேல்ப்பில் தான் அலோவரா ஜெல்ல வந்து மெயினாக அப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா என்னோட ஸ்கேல்ப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக அலோவரா ஜெல்ல வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்காக நான் வந்து ஆலோவரா ஜெல் யூஸ் பண்ணணும், மற்ற ரெமடிஸ் யூஸ் பண்ணக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா ஆலோவரில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, பி அண்ட் சி வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேல்ப்பில் இருக்க ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஃபாஸ்ட்டாக உங்களோட முடி வந்து வளரணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ரெமடி வந்து ட்ரை பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இதில் விட்டமின் B12 அண்ட் ஃபோலிக் ஆசிட் இருக்கிறதுனால இது உங்களோட ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆலோவரா ஜெல் வந்து பார்த்திங்கன்னா 99% ஆஃப் வாட்டர் கண்டென்ட் வந்து இதில் இருக்குது. மீதி 1% வந்து பார்த்திங்கன்னா நிறைய மினரல்ஸ் இருக்குது, நான் சொன்ன விட்டமின்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கேல்ப்புக்கு நல்ல ஹைட்ரேஷன் கொடுக்கறதுக்கு, உங்கள் ஸ்கேல்ப்பில் டேண்ட்ரஃப் இருந்தால் அதை க்யூர் பண்ணுறதுக்கு, இல்லை உங்கள் ஸ்கேல்ப்பில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது, இச்சிங்னஸ் இருக்குன்னா அதை க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. ஸோ இதெல்லாம் இல்லைனாலே உங்கள் ஹேர் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஹெல்த்தியாக க்ரோ ஆகும். ஸோ இப்போ இந்த அளவரா ஜெல் என்னோட ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹேர் பன் மாதிரி போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அளவரா ஜெல் என்னோட ஸ்கேல்ப்பில் ஒரு 20 மினிட்ஸ் நல்லா அப்சர்வ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறேன் நான். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான கோல்ட் அண்ட் சைனஸையும் வந்து காஸ் பண்ணாது, அதனால் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணலாம், சளி பிடிக்கும் நீங்கள் பயப்பட தேவை கிடையாது. ஸோ இப்போ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹேரில் இந்த ஆலோவரா ஜெல் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு அப்படியே ஹேர் வாஷ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், உங்களோட ஹேர் அண்ட் ஸ்கேல்ப்பு ரெண்டுத்துலேயும் ஆலோவரா ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு. பட் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஹேர் ஆயில் அப்ளை பண்ணாமல் எப்போவுமே ஹேர் வாஷ் வந்து பண்ண மாட்டேன். ஸோ இப்போ ஆலோவரா ஜெல் நல்லா என்னோட ஸ்கேல்ப்பில் அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஹேர் ஆயில் எது வேணாலும் வந்து எடுத்துக்கலாம். நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இந்த ஹேர் ஆயிலை உங்களோட ஸ்கேல்ப்பில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ இந்த மாதிரி கையில் வந்து ரப் பண்ணிவிட்டு, ஸோ ஆல்ரெடி ஆலோவரா
ஜெல் வந்து நல்லா அப்சர்வ் ஆயிருக்கும் நம்மளோட ஹேரில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களோட ஸ்கேல்ப் ரீஜியனில் அப்ளை பண்ணி நல்லா ஒரு மசாஜ் வந்து பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இது ஏன் பார்த்தீங்கன்னா அலோவரா ஜெல் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அதில் 99% ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் இருக்கிறதுனால உங்களோட ஹேரில் ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆகிடும். உங்கள் ஹேர் அண்ட் ஸ்கேல்ப்பில் வந்து டீப்பாக பெனிட்ரேட் ஆகி அது ஒர்க் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சீக்கிரம் அப்சர்வ் ஆகிறதுனால நம்ம உங்களுக்கு வந்து ட்ரை அண்ட் ஃப்ரிஸி ஹேராக இருக்குன்னா நீங்கள் அப்படியே தலை குளிச்சிங்கன்னா இது வந்து உங்களுக்கு தேவையான ஹைட்ரேஷன் கொடுக்கும். பட் இருந்தாலும் ஆயில் வந்து நம்ம ஹேருக்கு வந்து கொடுக்கணும் இல்லையா, ஸோ அந்தளவுக்கு நியூட்ரியன்ஸை வந்து கொடுக்காது. திரும்ப ஒரு சில பேருக்கு ஹேர் வந்து ட்ரை அண்ட் ஃப்ரிஸியாக இருக்கும். ஸோ அதனால் செகண்ட் ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களோட ஹேர் வந்து எக்ஸ்ட்ரா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் அண்ட் சில்கியாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் தான். நீங்கள் வேணும்னா பண்ணிக்கலாம், இல்லைனா நிறைய அலோவரா ஜெல் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் லென்த் வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. பட் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். நான் திரும்ப என்னோட ஹேர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் லென்த்தில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஹேரில் இருக்க ஸ்பிளிட் அண்ட்ஸ் எல்லாத்தையும் க்யூர் பண்ணுறதுக்கு, ஹேரை சாஃப்ட் அண்ட் சில்கியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப சீப்பு வச்சு கோம் பண்ணாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்கேல்ப்பில் அலோவரா ஜெல் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் ஹேர் இல்லை ஹேர் ஃபாலிகல்ஸ்லாம் லூஸாக பேக் ஆகிருக்கும். அப்போ சீப் வச்சிங்கன்னா ஹேர் ஃபால் வந்து ஜாஸ்தியாகும். அதனால் ஹேரில் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹேர் பன் போட்டுவிட்டு 30 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க. 20 to 30 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே விட்டுடலாம். விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மல் ஷாம்பு யூஸ் பண்ணி உங்களோட ஹேரை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஷாம்பு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் வந்து பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஹேர் ட்ரை ஆனதுக்கப்புறம் சூப்பரான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம். இதை யூஸ் பண்ணிங்கன்னா ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும், ஹேர் க்ரோத் வந்து ப்ரொமோட் ஆகும், டேண்ட்ரஃப் இருந்தால் அது க்யூர் ஆகும், உங்களோட ஹேர் வந்து ரூட்ஸ்லேருந்து ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்னென்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களோட ரிசல்ட்ஸ் அங்கேயும் எனக்கு டிஎம் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் சூப்பரான வீடியோஸ் எது போட்டாலும் உங்களுக்கு சட்டன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மறக்காமல் பார்த்து ட்ரை பண்ணி சூப்பரான ரிசல்ட்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும். உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.